அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய ஐடியாவோட புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி. ஆனால் தமிழ்நாட்டு மக்களோ இல்லை உலக தமிழர்களோ என்ன இதை இந்த வீடியோவை பார்த்து குறைக்கவும் கூடாது. அதாவது இது நீங்கள் குறைக்காமல் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு நன்மையான, அதாவது ஈழத்தமிழருக்கு செய்ய வேண்டிய ஒரு நன்மையான விடயத்தை நான் இந்த வீடியோவில் ஐடியாவை சொல்கிறதா இருக்கிறேன். அதாவது இந்த ஐடியாவை இவரார் சொல்கிறேன்னு சில ஈழப்பிரியர்கள் என்ன கோவிக்கலாம் என்ற நாங்கள் இருக்கத்தக்கன இவர் என்ன இதை பற்றி கதைக்கிறது என்று இவர் ஒரு வீடியோ கூச்சல்காரன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் கூச்சலை விட்டுட்டு போனாலும் அந்த கூச்சலை நீங்கள் யாராவது ஈழப்பிரியர்கள் எடுத்து செய்தால் கூட பெரிய ஒரு விடயம். அதில் நான் மாற்றுக்கருத்தில்லை. நான் 100% சொல்லுவேன், நான் ஒரு தனியால், அதனால் நான் ஒன்றுமே வெட்டி கிழிக்கப் போகிறது இல்லை என்றும் எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்ல வேண்டிய ஐடியாவை சொல்லிட்டு செல்லுகிறேன். அதாவது இப்போ கொஞ்சம் காலமாக பார்த்தீங்களா, அந்த சமீப காலமாக இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் பின்னி பிணைஞ்சு இருப்பதை நீங்கள் கவனிக்கக்கூடிய இருக்குது. கப்பல் சேவை, ரயில் சேவை, அடுத்தது என்ன பாலட் சேவை, ஃப்ளைட் சேவை, அண்டு ஃப்ளைட் அது இது என்று தமிழ்நாட்டில் இருந்து பலர் வருகின்றார்கள். அதை விட இலங்கை அரசாங்கம் அறிவிச்சிருக்குது விசா இல்லாமல் இந்தியாவிலேருந்து எல்லாரும் வரலாம்ன்ட்டு. அது நல்ல விடயம் இல்லை என்று இல்லை, தொப்புள் கொடிகள் வந்துட்டு போகலாம். ஆனால் இன்னொரு விடயத்தை நாங்கள் உணர வேணும். அதாவது தொப்புள் கொடிகள் வந்துட்டு போகிறது எனக்கு சம்மந்த பிரச்சனை இல்லை, ஆனால் அதே நேரத்தில் வடக்கத்தில் இருந்து ஹிந்திக்காரன் வந்து உள்ளிட்டாங்கண்டா அவன் இனி போக போகிறதும் இல்லை. அது உங்களுக்கே தெரியும், அவன் தமிழ்நாட்டை வச்சு ஆட்டிக்கொண்டு இருக்கின்றான். அந்த நிலையில் இந்திய அரசாங்கம் என்ன ஈழத் தமிழர்களை என்ன முட்டாளன்னு நினச்சதாண்டா என்ற கேள்வி ஏனென்று பார்த்தமாக இருந்தால், அதாவது ஈழத்தமிழர்கள் ஒன்றுமில்லை, வெட்டி பயல்கள் இவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள், இவர்களுக்கு ஒன்றும் பெருசாக நாங்கள் கிள்ளி கொடுக்க தேவையில்லை, அள்ளி கொடுக்க தேவையில்லை கிடக்கு. இப்போ நாங்கள் எங்கள்ட வியாபாரத்தை மட்டும் கவனிப்போம்ண்டு இந்திய அரசாங்கம் தனக்கு என்ன லாபம் தேவையோ அதை நாடியே இப்போ இலங்கை அரசாங்கத்தோடு இணைஞ்சு பயணித்து கொண்டிருப்பதை நீங்கள் கவனித்து கொண்டிருப்பீங்க. அது இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இப்போ எங்கள்ட மலையாள மக்களுக்கு 10,000 வீடுகளை கட்டி கொடுத்துருக்கு. அதாவது காயப்பட்டது யாரோ, புண் போட்டதுக்கு மருந்து போட்டது யாருக்கும், அப்படி ஒரு நிலைமை தான் இது. ஆனால் கட்டாயம் அவர்களுக்கு வீடு கட்டித்தான் கொடுக்கணும், அவர்களும் வளர்ச்சி அடையணும், அதில் நான் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்கெண்ட பிரச்சனை என்ன ஆச்சு அதுதான் என்ற கேள்வி. அதாவது 30 வருடம் போராடி எல்லா கர்மத்தையும் நாங்கள் செய்து இழந்து ஊர உலகமெல்லாம் பரவி இருக்கும் இந்த ஈழத்தமிழர்களுக்கு இந்திய அரசாங்கம் இதுவரையும் என்ன விட்டது, என்ன அறிக்கை விட்டது? ஒன்றுமில்லை. அதாவது இந்த 13வது திருத்த சட்டம் கூட செய்யவே இல்லை என்றுதான் சொல்லலாம். ஒழுங்காக அதை நியாயப்படுத்தவில்லை. அதாவது வடையாக பார்த்தமே தான் இந்த கப்பலோ இந்த ஃப்ளைட்டோ இல்லாட்டி இதெல்லாம் இந்த யுத்தத்துக்கு முன்னமும் நடந்த ஒரு வேலை. பலாலியில் வந்து முதல் ஃப்ளைட் இருந்தது. நாங்களே பள்ளிக்கூட பாடசாலையால் போய் முந்தைய ஒரு காலத்தில் பார்த்துனாங்க இந்த யுத்தத்துக்கு முதல். ஸோ அப்படி ஒரு காலத்தில் பலாலியில் அப்போவே ஃப்ளைட் சேவை இருந்தது. அதே மாதிரி கப்பல் சேவை இந்தியாவிலேருந்து வந்ததெல்லாம் முந்தியும் இருந்தது. இதை திருப்பி கொண்டு வந்து உங்கள்கிட்ட பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் இப்போ செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஸோ இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், அதாவது இந்திய அரசாங்கம் வந்து எங்களை திரும்பி பார்க்க நாங்கள் என்ன செய்யலாம், அதுதான் எந்த தனிப்பட்ட ஒரு ஐடியா. முடிஞ்சால் இந்த பெரிய ஈழப்பிரியர்கள் இல்லாட்டி பெரிய பெரிய ப்ரோக்ராம் நடத்துகிற ஈழப்பிரியர்கள் அதை நீங்கள் சாதிச்சு எல்லாம் செய்ய பாருங்கள். அதுக்காகத்தான் இந்த வீடியோ. அதாவது இதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது இந்திய அரசு எங்களை திரும்பி பார்க்க வைக்க வேணும். அதற்கு நாங்கள் சில விடயங்களை புறக்கணிக்க வேணும். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் எங்களுடைய தமிழ் தொப்புள் கொடியான தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் நினைத்தால் மட்டும் ஏதேன் ஒன்றை சாதிக்கலாம். அப்போ அதற்கு அவர்கள் என்ன செய்யணும்ன்றால் பல விடயத்தை நாங்கள் புறக்கணிக்க வேணும். அதாவது ஈழத்தமிழர்கள் இனி காலங்களில் தமிழ்நாட்டிலிருந்து வர சினிமாக்களை பார்க்காம நிறுத்த வேணும். அதாவது ஒரு குறுகிய காலத்துக்கு தான் அது தமிழ்நாட்டில் அது படங்கள் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்கள், இலங்கையில் வாழ்கிற தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வர எந்த படத்தையும் நாங்கள் பார்க்க மாட்டோம். அதாவது அதோட சேர்த்து சப்போர்ட்டாக மலேசியா, இந்தியா, தமிழ்நாட்டு தமிழர்களும் வெளியில் இருக்கிறவர்களும் அதை புறக்கணித்தவர்களாக இருந்தால், அதாவது வெளியில் இந்த திரைப்படங்கள் ஓடாவிட்டால் திரைப்பட நடிகர்மாருக்கு பெரிய ஒரு இடி ஒன்று விழும். அதாவது நாங்கள் என்ன கதைச்சாலும் அங்கே எந்த பெரிய அரசும் கேட்க போகிறது இல்லை. ஆனால் இவர்கள் கொஞ்சம் உதாரணத்து சொல்லப்போனால் சூப்பர் ஸ்டாரோ இல்லை விஜயோ இல்லாட்டி அஜித்தோ அவர்களின் நிலையில் இருந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ஆள் கதைக்க துவங்கத்தான் அந்த கதை உலகத்துக்கு எடுபட துவங்குது. அப்போ அதற்காக நாங்கள் செய்ய வேண்டியது புறக்கணிப்பு கணக்கு தேவை. அந்த புறக்கணிப்பு இருக்கும்போது அதாவது இவர்களின் நோக்கம் வந்து எப்படின்னு பார்த்தமாதிரி இருந்தால் இப்போ இலங்கை அரசாங்கத்தோடு இந்திய அரசாங்கம் ஒத்து போகிறதுக்கு காரணமே பணம் சம்பாதிப்பு தான். அப்போ அந்த பணம் சம்பாதிப்பதை அவர்களுக்கு எந்த வழி என்றாலும் நாட்டுக்கு பணம் வந்தால் சரி. ஆனால் இவர்களுக்கும் இந்த பணம் அதை இந்த நாட்டுக்கு தான் போகுது, இந்தியா நாட்டுக்கு தான் போகுது. அப்போ அதை நாங்கள் புறக்கணிக்கும் பட்சத்தில் மட்டும்தான் எங்களையும் திரும்பி பார்ப்பார்கள் ஜூதர்கள் மாதிரி இந்தியர்கள். அதாவது இந்திய அரசாங்கம் எங்களை திரும்பி பார்த்தா மட்டும்தான் எங்களுக்கு என்ன தேவைன்றதை நாங்கள் திருப்பி அதை சொல்ல முடியும் ஆணித்தனமாக. அப்போ அதற்கு நாங்கள் புறக்கணிக்க வேண்டியது தமிழ்நாட்டிலேருந்து வர அந்த சினிமாக்களை புறக்கணித்தமாக இருந்தால் அவர்களுக்கு பெரிய ஒரு அதாவது பிஸ்னஸ் லொஸ்ட் உண்டு ஆகும். அந்த பிஸ்னஸ் லொஸ்ட் ஆகும் பொழுது அங்கே உள்ள தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளோ இல்லை தமிழ்நாட்டு நடிகர்மாரோ புரசர் கொடுக்க துருவங்கார்கள் மேலே. அதே மாதிரி இலங்கையிலையும் நாங்கள் சில விடயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறதை நிறுத்த வேணும். எனக்கு தெரியும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறுத்த முடியாது. அப்படி நாங்கள் ஏதேன் செய்தால் மட்டும்தான்
எங்களால் இனி திருப்பி இந்திய அரசாங்கம் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நாங்கள் இப்படியே போய்கொண்டிருந்தோமேண்ட நாள் கடந்து வருஷம் கடந்து அப்படியே எங்கள்ட சமுதாயம் போர் நடந்ததை மறந்துடுமன்றதான் என்ற தனிப்பட்ட கருத்து. முடிந்தால் இந்த பெரிய ஈழத்து யாம்புவாங்கள் யாராவது இதே ஒரு முயற்சியை எடுத்தீங்களா இருந்தால் நல்லொரு விடியமாக இருக்கும் என்ற தனிப்பட்ட கருத்து. அதாவது மொத்தத்தில் இங்கே வர சினிமாக்கள் அனைத்தையும், அதாவது வெளிநாடுகளில் வர சினிமாக்கள் அனைத்தையும் நாங்கள் புறக்கணித்தமாக இருந்தால், நாங்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு தமிழர்கள், மலேசியா தமிழர்கள், சிங்கப்பூர் தமிழர்கள் அனைவருமே புறக்கணித்தமாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு வரும். அதுக்கு கோரிக்கை நாங்கள் வச்சமே இருந்தால் இதுதான் காரணம். எங்களுக்கு அங்கே ஒரு தீர்வு வேணும். அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து பார்ப்போம், சேர்ந்து செய்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் என்னோட புதிய வீடியோவில் சந்திப்போம்.